ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்துட்டு இன்ட்ரடக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு வந்துருக்கோம். இன்றைக்கி ஏப்ரல் 6th, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி பாருங்கள், இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இன்றைக்கி இப்போ ஓப்பன் ஆகும்போது நிஃப்டி ஒரு ஸ்மால் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. நம்மளோட பிவோட் லெவலான 17509 அப்படின்ற லெவல் கிட்ட வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல ஒரு ரெக்வரி கிடைச்சிது. ரெசிஸ்டன்ஸ் லெவலான 17617 அப்படின்ற லெவல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் பண்ணி திரும்ப ஒரு சைடுவேல போய் அதிகபட்சம் 17638 அப்படின்ற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சின்ன ஃபால், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைடுவேல, அதிகபட்சம் 17600 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிஃப்டியில் நடந்தது. சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் நடந்ததையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் அதில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ தாராளமாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது பாருங்கள், இது வந்துட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் மார்னிங் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவல் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ லைன் ப்ரீவியஸ் டேயோட லோ, அந்த லோ கிட்ட வந்து திரும்பவும் மார்க்கெட் வந்துட்டு ரெக்கவரி ஆகி பேங்க் நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி கிடைச்சிது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி 41274 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரேலி கிடைச்சிருக்கு. ஸோ ஹையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட போயிட்டு திரும்ப மார்க்கெட் வந்துட்டு டவுன். ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 ரெண்டுமே இன்றைக்கி பாஸ் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் 2 கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் மார்க்கெட் வந்துட்டு இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட் லைன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் டேயோட ஹை. அந்த ஹை கிட்டே வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வே மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 2 வந்துட்டு இன்றைக்கி சப்போர்ட் லெவலாக எடுத்திருந்ததாலும் அதையும் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் 1, ரெசிஸ்டன்ஸ் 1 திரும்ப சப்போர்ட் லெவல் எடுத்து மார்க்கெட் அதிகபட்சம் க்ளோஸ் ஆகும்போது 41041 அப்படின்ற லெவலில் வந்துட்டு க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் நடந்தது. இன்னைக்கு நமக்கு வந்து தேவையானது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாளைக்கு ட்ரேடிங் டேஸ் லீவு, இன்னைக்கு அடுத்து மண்டே மட்டும்தான். மண்டேல என்ன லெவல்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து டே சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி டோட்டலாக வந்து பேப்பர் டெஸ்டிங் பண்ணதில் என்னோடய ப்ராஃபிட் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா 177 அப்படின்ற லெவல் இருக்குது. இதே டேயோட ஹிஸ்ட்ரி காட்டுறோம் பாருங்கள், இதுதான் வந்துட்டு இன்றைக்கி உண்டான ஹிஸ்ட்ரி. ஸோ மேக்ஸிமம் ஒரு 12,000, ஒரு 7,000, 8,000 அந்த மாதிரி லெவல்ஸ்லாம் வந்துட்டு நம்மளால் இன்றைக்கி ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ பேப்பர் டெஸ்டிங்கோட வீடியோ போட்டிருக்கேன், சரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ தாராளமாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ நிஃப்டியோட டே சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதை வச்சு நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் டேஸில் மார்க்கெட் இன்ட்ராடேக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டியோட டே சார்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ டே சார்ட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கண்டினியூவாக வந்துட்டு ஒரு க்ரீன் கேண்டில்லே ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. டே பை டே நம்மளால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பிவோட் லெவலை செட் பண்ணிக்கலாம். நிஃப்டி பொறுத்தளவுக்கு பிவோட் லெவல் நம்ம எங்கே செட் பண்ண போகிறோம் அப்படின்னா 17580 அப்படின்ற லெவல் வந்துட்டு பிவோட் லெவல் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே கொடுக்க போகிறோன்னா 17660 அப்படின்ற லெவல் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுக்குறோம். இன்ட்ராடேக்கு தேவையானது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டு மண்டே மார்க்கெட்டில் மேலே போகும் அப்படிங்கும்போது ஒரு புல் மார்க்கெட் கிடைச்சிது அப்படின்னா 17715 அப்படின்ற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் நெகட்டிவ் ட்ரெண்டில் போ ட்ராவல் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி பொறுத்தளவுக்கு 17520 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் ஆகும். செகண்ட் சப்போர்ட் லெவல் நான் எங்கே கொடுக்குறேன்னா 17443 அப்படின்ற லெவல் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிவோட் லெவல் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பிவோட் லெவல் 41045 அப்படின்ற லெவல் வந்து பார்த்திங்கன்னா பிவோட் லெவலாக செட் பண்ணலாம். அதையும் பிரேக் அவுட் பண்ணும் அப்படின்றபோது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா 41270 அப்படின்ற லெவல். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 41500. இது வந்து பேங்க் நிஃப்டிக்குன்னா இன்ட்ராடே தேவையான மண்டே மார்க்கெட்டுக்கு தேவையான லெவல்ஸு, அதுதான் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். சப்போர்ட் லெவலில் எங்கே கொடுக்க போகிறோன்னா 40815 அப்படின்ற லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல், செகண்ட் சப்போர்ட் லெவல் அதையும் பிரேக் அவுட் பண்ணி வரும் அப்படின்ற பட்சத்தில் 40560
இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஒன்று நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேஸுக்கு தேவையான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பாருங்கள், இந்த டே ட்ரேடிங்லேயே இந்த லெவலில் நாங்கள் மார்க் பண்ணி ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த லெவல்லே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹை போயிட்டு மார்க்கெட் வந்து இப்போ டவுனில் வந்துடுச்சு. இன்னைக்கு க்ளோஸ் ஆகும்போது அதிகபட்சம் எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்காங்க, 41,41 அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. நாளைக்கு மண்டே மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்னா, இந்த லெவலும் பிரேக் அவுட் பண்ணி ஸ்ட்ராங்காக புல்லிஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு நம்ம ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். பட் நம்மளோட டார்கெட் வந்து 41,000 அப்படின்றதே என்னோட டார்கெட்டாக இருந்தது, அது வந்து மார்க்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு. உங்க அடுத்த டார்கெட் நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா 41,500 அப்படின்ற லெவலுக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் இது வைக்க போகிறோம். ஸோ மண்டே மார்க்கெட்டில் 5 மினிட் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 5 மினிட் சார்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு இதுதான் லெவல்ஸ் இல்லையா. பியூர் லெவலுக்கு பக்கத்துலேயே மார்க்கெட் இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. ப்ரீவியஸ் டேவோட ஹைலி ஹை பக்கத்துலையும் இருக்குது. பட் இன்றைக்கும் நான் ஹை வந்து பார்த்திங்கன்னா 41,274. சேம் அந்த லெவல் பக்கத்தில் தான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மண்டே மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த லெவலில் எப்படி ட்ராவல் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் லெவலான 41,270 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஒரு நல்ல ரேலி கிடைக்கும். சப்போஸ் நம்மளோட அடுத்த டார்கெட் 41,500 அப்படின்றது வந்துட்டு செகண்ட் டார்கெட்டாக இருக்குது. இது அச்சீவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீக் தேவைப்படுதா இல்லை இந்த மந்த்தே தேவைப்படுதா அப்படின்றத நம்ம லைவாக மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் வந்துச்சுன்னா சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 40,815 அப்படின்ற லெவல் கொடுத்துருக்கோம். இந்த லெவல் கரெக்டாக இருக்கான்றது நம்ம லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு, நிஃப்டிக்கும் சேம் லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணோம். அதையும் வந்துட்டு நம்ம 5 மினிட்ஸில் மாற்றி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிஃப்டி பொறுத்தளவுக்கு பாருங்கள், அதிகபட்சம் 17,638 அப்படின்ற லெவல்கிட்ட இருக்குது. பியூர் லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது. ஒரு இந்த 17,638 அப்படின்ற லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் 17,660 தாண்டி மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா, இந்த வாரம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 17,500 அப்படின்ற லெவலில் வந்து நம்ம சப்போர்ட் லெவலை வச்சு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணலை, பட் அதுக்கு பொதுவாக வந்துட்டு பேப்பர் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன், பேப்பர் ட்ரேடிங். அந்த ட்ரேடிங்கோட லிங்க்ஸ் வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.